இன்றைக்கு நாம் இந்த வாழ்வின் ரகசியம் தலைப்பில் பார்க்க போகிறது, பதினெண் சித்தர்களின் அருளாசையுடன் ஜோதிட சிகாமணி எம் வெங்கடகிருஷ்ணன் அண்ணாநகர். இன்றைய செய்தி, வாழ்வின் ரகசியம் செய்தி, யோக நிலை. அது என்னங்க யோக நிலைன்னா? இப்போ சரியை நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும், கிரியை நிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொரு நிலையும் நாம் அடையிறதுக்குண்டான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யோக நிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோயிலுக்கு போனோம், முதல்ல சுத்தம் பண்ணோம், அதுக்கப்புறமாட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோம், அது சரியை. ரெண்டாவது கிரியை. அத்தோடு நிறுத்திக்காமல் அந்த அலுவலகத்தை சேர்ந்தவர்கள், கோயில் நிர்வாகிகளே கூப்பிட்டு ஒரு பொறுப்பை ஒப்படைச்சி நீங்கள் போய் இதை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறது, அது கண்டிப்பாக தகுதி பெற்றதுனால அது கிரியை நிலை. அடுத்தது இப்போ யோக நிலைக்கு வந்திருக்கும். இது என்ன யோக நிலை? இப்போ ஐயா, நீங்கள் வந்து இவ்வளோ சிறப்பான ஒரு இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாத்தையும், அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும், இது மாதிரி நிறைய திருப்பணி செய்யணும் அப்படின்றத அந்த யோக நிலையில் அப்போ தான் நாம் அடைய முடியும். அந்த நிலப்பாட்டுக்கு வந்திருக்கோமா? அப்போ வந்து நீங்கள் எல்லாரும் இத்தோடு நிற்காதீங்க, வாசி யோகம் கற்றுக்கோங்க, இந்த முத்திரைங்களை கற்றுக்கோங்க, இந்த வந்து ஆசனங்களை கற்றுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆசனம்ன்றது யோகா ஆசனம், யோகாசனம் அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம உடம்புக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் தான் அது. அந்த வாசி யோகம், அந்த பஞ்சபூத பிராணாயாமம், இப்படிலாம் டீப்பாக ஒவ்வொன்றா போகக்கூடிய நிலைகள் தான் அது வந்து யோக நிலை. இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு தான் என்ன நிலை? ஞான நிலை. அதை நாளைக்கு பார்க்கலாம், எந்த அளவில் இதை பூர்த்தி பண்ணுறேன், எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பங்களை, அன்பு உள்ளங்களை அனைவருக்கும் நன்றி. இதை மேலும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் அன்றாடம் தெரிந்து கொள்ள ஹரி குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இது போன்ற பயனுள்ள பதிவுக்கு ஹரி குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.